நாட்டில் அமலில் உள்ள பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 14ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேபோல வீதி சோதனை நடவடிக்கையினால் கொழும்பில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கொழும்புக்குள் பிரவேசிக்கும் வாகனங்களுக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் செல்லுபடியாகும் ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டுவதற்கான நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளன. மேலும் நேற்றைய தினத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 1038 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொழும்புக்கு பிரவேசிக்கும் வாகனங்களில் ஒரு நாளுக்கு மாத்திரம் செல்லுபடியாகும் ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்று முதல் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கம்பஹா, பானந்துறை, நுகையகொடை, கல்கிசை, வத்தலை போன்ற பகுதிகளில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கொழும்புக்குள் பிரவேசிக்கும் வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் நடவடிக்கை இன்று காலை முதல் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரே வாகனம் பலமுறை சோதனைக்கு உட்படுத்தப்படுவதனை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இன்று ஒட்டப்படும் ஸ்டிக்கர் இன்று மட்டுமே செல்லுபடியாகும், நாளை வேறொரு ஸ்டிக்கர் ஒட்டப்படும். எவ்வாறாயினும் விசேடமான சந்தர்ப்பங்களில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தாலும் சில வாகனங்கள் மீண்டும் சோதனைக்கு உட்படுத்தப்படலாம். அத்துடன் போலியான தகவல்களை வழங்குகின்றவர்களின் வாகனங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட மாட்டாது. வெள்ளம் பிட்டிய பத்திரமுள்ள பிரதேச ஆசிரித்தவாதக் மார்க் பாதகவளதி வாகன பரீட்சா கிருமின் அனத்துருவ எக்தினகட்ட பமனாக் வழங்குவன ஸ்டிக்கரையாக நிக்குத்கணும் லபனோ ஏனுவ பிரமாதேக்கின் துறவ குழம்பட்ட பெமினிமட்ட ஹக்கியாவாக் லபினோம். விசேஷன்ம பசுகிய தினவள அத்தியாவசிய சேவாவள சாமாஜிக்கின் விஷயம் தேனுந்துன்னா. இதேபோல கொழும்புக்கு உட்பிரவேசிக்கும் இடங்களில் வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படும் செயற்பாடு இவ்வாறு அமைந்திருந்தது. இதன்போது சில சாரதிகள் அசௌகரியங்களுக்கு உட்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சய பெரமுன தலைமையிலான போலீஸ் குழுவினர் மற்றும் ராணுவத்தினர் ஓட்டமாவடி பிரதேசத்தில் பிரதான வீதிகளில் தேவையின்றி வரும் மக்களை சோதனை செய்து வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. கடந்த 24 மணித்தியாலத்தில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 1034 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அதன்படி இதுவரையில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 20140 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 2020 ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசிஹாத்திர கால பரிச்சேதத்துல நிரோதாயன ரீதி உள்ளங்கனே கிரிமட்ட அதாளவ புத்தலின் எத்தாஸ் திசாட்ட தினைக்கு பமண அத்தடங்கூட்ட கின திபினோம். இவகே மேதாக்குவா அத்தடங்கூட்ட கிணத்தி முழு சங்கியாவ விசிதா சிகசியா ஹத்தலியாக பமண வேணும். மெயின் வெடிபிரிசாக் அத்தடங்கூட்ட கிணத்தி மாத்தலே குளியாப்பிட்டிய சா. நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் நாளை முதல் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மருந்து விநியோகம் மற்றும் பொதுமக்கள் கொடுப்பனவிற்காக இவ்வாறு தபால் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. இவ்வாறு திறக்கப்படும் தபால் நிலையங்களில் வரையறுக்கப்பட்ட சேவைகள் மாத்திரம் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதன்படி அரசு வைத்தியசாலைகளில் செல்லும் நோயாளர்களுக்கு தேவையான மருந்துகளை தபால் நிலையங்கள் ஊடாக விநியோகிக்கும் பணியினை மீண்டும் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரொட்டிக்கு பயன்படுத்தப்படும் கோதுமை மா மற்றும் பிஸ்கட் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படும் கோதுமை மா என்பவற்றின் விலையை பிரீமா நிறுவனம் அதிகரித்துள்ளது. நேற்று முதல் அமலாகும் வகையில் இந்த அதிகரிப்பு இடம்பெற்றுள்ளது. இதற்கமைவாக ரொட்டிக்கான கோதுமை மா 1 கிலோகிராம் 4 ரூபாவினாலும் பிஸ்கட் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் கோதுமை மா 1 கிலோகிராம் 6 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரீமா நிறுவனத்தின் வர்த்தக பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி ரொட்டிக்கான கோதுமை மாவினால் தயாரிக்கப்படும் கொத்து, பரோட்டா போன்ற உணவு வகைகளினதும் பிஸ்கட் வகைகளினதும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிலவுகின்றன. உலக சந்தையில் இந்த மா வகைகளின் விலை அதிகரித்தமையினால் இவ்வாறு உள்நாட்டில் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரீமா நிறுவனம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் விலை அதிகரிப்புக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் பிரீமா நிறுவனத்திற்கு அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். திருமண பதிவுக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது.
பதிவாளர் நாயகம் அலுவலகத்தின் அறிவிப்பின்படி பொது திருமண பதிவு சட்டத்தின் அடிப்படையில் பதிவாளர் அலுவலகம் அல்லது வெளியிடங்களில் விவாக பதிவு உள்ளடக்கத்துக்கான கட்டணம் 100 ரூபாவிலிருந்து 120 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படுகின்ற திருமணத்திற்கான கட்டணம் 750 ரூபாவிலிருந்து 900 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவாக பதிவுக்கான பதிவாளர் உறுதிச்சான்றை வழங்குவதற்கான கட்டணம் 100 ரூபாவிலிருந்து 120ஆக உயர்வடைந்துள்ளது.